வெல்கம் டு கலா சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல நல்ல டேஸ்டியா கிறிஸ்பியா இருக்கிற பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாப்போங்க. அதுக்கு நம்ம முதல்ல பேபிகார்ன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். கிளீன் பண்ண பேபிகார்னை நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் போல சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருவோம். இதை போட்டு கொதிக்க வைக்க வேண்டாங்க, ஜஸ்ட் சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்தீங்கன்னா போதும். மீன்வெயில் நம்ம இதுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து மைதா 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்துக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 3 மாவுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ வந்து 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் மாவோட சேர்த்து. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பேபிகார்ன் மேலே ஒட்டாதுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு, நல்லா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த பேபிகார்னை எடுத்து 2 கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம போட்டு ரொம்ப வேக வச்சிட்டோம்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப தூள் தூளாக உடஞ்சி போயிடும், அதனால் அதை வந்து வேக வைக்க வேண்டாம். நம்ம கட் பண்ண பேபிகார்னை வந்து மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லா கார்னையும் நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்னை வந்து நல்ல எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு எடுத்துருவோம். நம்ம பேபிகார்ன் போட்டதுக்கப்புறமா தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். ஏன்னா வெளியில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உள்ளே வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஈவினிங் சீக்கிரமாக அந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க, ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நமக்கு பேபிகார்ன் ஃப்ரை எல்லாமே. இனி சர்வ் பண்ணிடுவோம். நல்லா சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. கலா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.